காணாமல் ஆக்கப்பட்டவர்களை விடுவிக்க கோரி காணாமல் ஆக்கப்பட்டவர்களது உறவினர்கள் இன்று கவனயீர்ப்பு மேதின ஊர்வலத்தில் ஈடுபட்டுள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவினர்களின் தொடர் போராட்டம் இடம்பெற்று வந்த கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றலில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த ஊர்வலம் டிப்போ சந்திவரை சென்று அங்கு பொதுக்கூட்டம் இடம்பெற்றுள்ளது. மேற்படி ஊர்வலத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட தங்களது உறவினர்களின் புகைப்படங்களை கைகளில் சுமந்தவாறும் இழப்பின் வலியை மனதில் சுமந்தவாறும் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டிருந்தனர். காணாமல் ஆக்கப்பட்ட தமது பிள்ளைகள் தொடர்பிலான தகவல்களை வெளியிடுமாறு வலியுறுத்தியும் அவர்களின் விடுதலையை கோரியும் காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகளால் கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் 70 நாட்களை கடந்து இரவு பகலாக தொடர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. விடுதலைக்காகவும் அவர்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகவும் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தருவார் தர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு